என்னடா பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். ஹாய், நீ அனுராதரமண எழுதின தொடர்கதை தான் படிச்சிட்டு இருக்கியா? அவங்க எழுதிட்டு இருக்கிற வேலின்ற தொடர்கதைய நம்ம நினைச்சதுக்கு நேர் மாறா முடிச்சிட்டாங்க. எப்படி திரையில புதுமையான முடிவு கொடுத்த மாதிரி இதுலயும் பிச்சை உதறிட்டாங்க. எங்க வாழ்க்கையை கேள்விப்பட்டுதா அவங்க இந்த கதையை எழுதியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏண்டா அப்படி சொல்ற? கதையில வீட்டுக்காரர் சரியில்லை, எங்க அப்பா மாதிரி. அத பிறந்த வீட்டுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தா அவன் மனைவி. எங்க அம்மா மாதிரி வேற பெண்களோட சுத்தரவும் புருஷன ஜாக்கெட்டை கைட்டு எரியற மாதிரி கைட்டு எரிஞ்சிரு அப்படின்னு சொன்னா அவன் தங்கச்சி. அதான் எங்க சித்தி. தங்கச்சி பேச்ச அக்கா கேட்கல, புருஷனோட வீட்டை விட்டு வெளியேறிட்டான். கடைசியில தங்கச்சி சொன்ன மாதிரி கையில ஒரு குழந்தையோட அக்காவை தனியா தவிக்க விட்டுட்டு 15 வருஷமா வேற ஒருத்தியோட ஓடி போயிட்டான். அவர் தான் எங்க அப்பா.